பேனா கொடுங்க, கையெழுத்து போட்டு எடுத்தரேன். பேங்க் வந்திருக்கீங்க, ஒரு பேனா கூட கொண்டு வர மாட்டீங்க. நாளைக்கு எக்ஸாம், பேனா எடுத்து வச்சிட்டோமா? கவிஞர்கள் எழுத்தாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம். புரட்சி, காதல், இது எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு எழுத்து வடிவுல உணர்வுகளை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது இந்த பேனா. பேனா பேனான்னு சொல்றோம்ல, ஏன் பேனான்னு பேர் வந்திருக்கோம்? முன்னாடி எல்லாம் காகம், வாத்து, ஆந்தை, பருந்து இந்த பறவைகளோட முன்பகுதி இறகுகளை எடுத்து அதை 180 டிகிரி வெப்பமுள்ள மணல்ல போட்டு சூடுபடுத்தி திடமானதுக்கு அப்புறம் மைகளை தொட்டு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இறகுகளுக்கு லத்தின் மொழியில பெண்ணாளி அப்படின்னு பெயராம். அதுவே ஆங்கிலத்துல பெண் அப்படின்னு நம்ம அத காலப்போக்குல பேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த இறகுகள் பிடிப்பதற்கும் எழுதுறதுக்கும் கடினமா இருந்திருக்கு. அதனால சிறு கட்டைகளை எடுத்து இறகுகளோட பின் பகுதிகளில் சேர்த்து எழுதியிருக்காங்க. சரியா 1826 மேசன் அப்படிங்கிறவர் எஃகு மூலமா பேனா நிப்பிள் செஞ்சு பேனா கட்டைகளோட இணைச்சு பேனா உலகத்துக்கு புது முன்னேற்றத்தை கொடுத்து அதையே ஃபவுண்டன் பென் அப்படின்னு எழுத தொடங்கியிருக்காங்க. இந்த பேனாக்கள் எழுதும் போது மை கசிந்துட்டே இருந்திருக்கு. அது எழுதும் போது ரொம்ப தொல்லையாவும் இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் காரணமா வச்சு 1938 லாஸ்லோ ப்ரோ அவரது சகோதரர் கியார்கியும் சேர்ந்து ஒரு சின்ன பால்பேரியம் எடுத்து பேனாவோட நுனி பகுதிகளில் வச்சு அந்த பால்பேரியம் சுழன்று மை தேக்கத்துல இருந்து மை கசிஞ்சு எழுத தொடங்கி சாதனை படைச்சிருந்திருக்காங்க. ஹங்கேரியாவுல சாதனை படைச்ச இவங்க 1940 ஹிட்லரோட நாஜி படைகளுக்கு பயந்து இங்கிலாந்துல அர்ஜென்டைனாவுக்கு குடிபெயர்ந்து திரும்பவும் 1943 இந்த பந்து முனை பேனாவுக்கு காப்புரிமை வாங்கி அதுக்கு ப்ரோ அப்படின்னு பெயர் வச்சு PIC அப்படின்னு நிறுவனம் தொடங்கி அதன் மூலமா மிக மலிவான விலையிலையும் அதிக அளவுலையும் பேனாக்களை உற்பத்தி செஞ்சு விற்பனையும் பண்ணிருக்காங்க. இப்படிதாங்க நம்ம கைகளுக்கு கிடைச்சிருக்கு இந்த பேனா. நீங்க இது மாதிரி புது விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா கமெண்ட் பண்ணுங்க, லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. நான் உங்க அன்பு நண்பன் மதுரை விநாயகம்.